வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது நீல நிற மல்லிகை என்னும் ராஜேஷ்குமார் எழுதிய கிரைம் நாவலின் கதையைதான். பகுதி இரண்டு. வெளித்துறை அமைச்சர் தேசாய் உடைய பிரதான செயலாளர் மகாதே. மகாதே உடைய மகள் பிரீதா நிச்சயதார்த்தம் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பிரம்மாண்டமாக நடந்தது. மணமகன் சபரீஸ்வரனின் அப்பா சித்தரஞ்சன் பெரிய தொழிலதிபர், அவருக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. மகாதேவ் அவரோட ஸ்டேட்டஸ்க்கு சமமானவர் இல்லை என்கிறதார். அதோடு அவருடைய பிறன் துபாயில் பெரிய தொழில் அதிபர், அவர் அவருடைய மகளை சபரீஸ்வரனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஆனால் மாப்பிள்ளை சபரீஸ்வரன் பிரீதாவை ஒரு நிகழ்ச்சியில் பார்த்த வினாடியில் பிடித்துவிட பிரீதாவை திருமணம் செய்வதில் உறுதியாக இருந்தார். அந்த நிச்சயதார்த்தத்திற்கு வெளித்துறை அமைச்சர் தேசாய் அழைக்கப்பட்டிருந்தார். அமைச்சரும் அந்த விழாவில் கலந்து கொண்டார். மகாதேவ் உடைய மனைவி புனிதா கல்யாண பெண் பிரீதாவை அழைப்பதற்காக அவருடைய அறைக்கு சென்றார். அறையில் பிரீதாவை காணவில்லை. பாத்ரூமில் இருப்பானோ என்று பார்த்தபோது அங்கு பாத்ரூம் தரை முழுக்க இரத்தத்துடன் மயங்கி கிடந்தார் பிரீதா. அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த புனிதா கத்தினார். அவருடைய சத்தம் கேட்டு அனைவரும் அங்கு வந்தனர். அங்கிருந்த அவருடைய குடும்ப டாக்டர் பவன்குமார் பரிசோதித்து விட்டு பிரீதா இன்னும் உயிரோடு இருப்பதாகவும் உடனே ஹாஸ்பிடலுக்கு அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்ய சொன்னார். ஹாஸ்பிடலில் அவளை பரிசோதித்து விட்டு பிரீதாவுடைய 75% கிட்னி சுருங்கி விட்டது என்றும் அதன் செயல்பாடு குறைந்து கொண்டிருக்கிறது, இது மிகவும் மோசமான நிலையில் உள்ளது என்று கூறினார் டாக்டர் பவன்குமார். கிட்னி டிரான்ஸ்பரன்ஷன் அறுவை சிகிச்சை செய்யலாமா என்று கேட்டார் மாப்பிள்ளை சபரீஸ்வரன். தற்போதைக்கு சில மருந்துகளை கொடுத்து இருப்பதாகவும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டுத்தான் முடிவு எடுக்க முடியும் என்று கூறினார் டாக்டர் பவன்குமார். சபரீஸ்வரனின் அப்பா சித்தரஞ்சன் கோபப்பட்டார். பிரீதாவின் உடல்நிலை குறைபாட்டை எங்களிடம் மறைத்து எங்களை ஏமாற்றி திருமணம் நடத்த ட்ரை பண்ணு நீங்க மகாதேவ் என்று திட்டினார். இந்த கல்யாணம் நடக்காது என்றும் கூறினார். அதற்கு சபரீஸ்வரன், அப்பா இது கோபப்பட வேண்டிய நேரம் இல்லை, என்னோட திருமணம் பிரீதா உடன்தான் என்று கூறிவிட்டு பிரீதா அறையை நோக்கி நடந்தான். அப்பொழுது சித்தரஞ்சன் போன் கூப்பிட்டது. அதில் அவருடைய பிறன் துபாயில் உள்ள தொழில் அதிபர். அங்கு நிலைமை எப்படி என்று கேட்டார். நம்ம எதிர்பார்த்தபடி ஏதும் நடக்கல என்று கூறினார் சித்தரஞ்சன். சில நாட்கள் கடந்து சென்றது. பிரீதா உடல்நிலையில் மாற்றம் இல்லாததால் அடுத்து என்ன பண்ணலாம் என்று டாக்டர் பேசிக் கொண்டு இருந்தார். கிட்னி டிரான்ஸ்பரன்ஷன் அறுவை சிகிச்சை செய்வதற்கு மகாதேவ் மற்றும் புனிதா உடைய கிட்னி தகுதி அற்றதாக உள்ளது என்றும் வேறு பிளட்குரூப் இருப்பதால் சபரீஸ்வரனாலும் கொடுக்க முடியாது. கிட்னி டிரான்ஸ்பரன்ஷன் அறுவை சிகிச்சை செய்வதற்கு சரியான டோனர் கிடைப்பது இந்த குறுகிய காலத்தில் மிக கடினம் என்றும் அப்படியே கிடைத்தாலும் சக்சஸ் ரேட் மிகவும் குறைவு என்று கூறினார். அனைவரும் கவலை முகங்களோடு இருந்தனர். இதற்கு மற்றொரு வழி அவருக்கு தெரியும் என்றும் அதன் மூலம் பிரீதாவை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்று டாக்டர் பவன்குமார் கூறினார். அது என்ன வழி என்று மகாதேவ் கேட்டார். செல் ஜென்மா என்றார் டாக்டர். இந்த ஆராய்ச்சியை பற்றி ஒரு செமினாரில் புரொஃபசர் நமோ நாராயணன் கூறிய போது அங்கு அவர் இருந்ததாகவும் 15 ஆண்டுகளாக புரொஃபசர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறார் என்றும் கண்டிப்பாக இந்த முறையில் பிரீதாவை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்றும் கூறினார் டாக்டர் பவன்குமார். அதனால் மகாதேவ் அமைச்சர் தேசாய் புரொஃபசர் நமோ நாராயணிடம் பேசி அந்த செல் ஜென்மா ட்ரீட்மெண்ட்க்கு அனுமதி பெற்றுதருமாறு கேட்டார். Please subscribe for more stories. If you have any suggestion, please enter in the comment box. Thank you all.